நிறைய இடத்துல நீங்க பாத்துட்டீங்க, இது எவ்வளவுக்குள்ள மக்கள் எழுதுகிறார்கள் என்று. ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க எதையான ஒண்ணு குடிக்கிறத விட ஒரு கள்ளசாரத்தை குடிச்சீங்கன்னா எனக்கு வருமானமாவது இருக்கும் அப்படின்னு இணையதளத்தில் இதை பற்றி எவ்வளவு. நீங்க சிவகாசி பட்டாசு அதுல தொழிலாளர்கள் இறக்கிறார்கள், அதுக்கு 3 லட்சம் நீங்க அறிவிக்கிறீங்க. அதே மாதிரி வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு நீங்க 1 லட்சத்தை அறிவிக்கிறீங்க. ஆனா இன்று 10 லட்சம் என்பது அவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி நீங்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவர்களாம் ஏழைகள், அவர்களுக்கு பணம் தேவை, அதில் நாம் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் எப்படி பாராபட்சம் பார்த்து எந்த வகையில் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை. இப்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் 1 லட்சம் ரூபாய் எங்க மாநில தலைவர் அறிவித்து கொடுத்தார்கள். ஏனென்றால் உடனே அவர்களுக்கு கை செலவுக்கு வேண்டும், அவர்கள் ஈமக் சடங்குகளுக்கு வேண்டும் என்பதற்காக. ஆனா இது துக்கத்தொகை ஊக்கத்தொகையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு துக்கமடையக்கூடிய ஒரு செய்திதான். ஆக அரசாங்கம் என்ன நினைக்கிறது, அதிக அளவில் ஊக்கத்தொகையை நாம் அறிவித்து விட்டால் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று ஏழ்மையை தாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு சொல்ல முடியும். இல்ல இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, கொடுக்கவே கூடாதுன்னா இது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா ஆக இது வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துக்கத்தொகையா இருக்காதுன்னு அவங்க கருத்து. அது அதாவது அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தவர்களும் அவசர நிலையில் பாதிக்கப்பட்டவர்களும் கூட்டணியா இல்லையா இருக்காங்கல்ல. ஆக கூட்டணி வேறு கொள்கை வேறு. கூட்டணியில் இருக்கும்போது அந்த கொள்கை, இன்னைக்கு எந்த ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள், காங்கிரஸ் அவர்களுக்கு குற்றம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க, அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் இவங்க சொல்றாங்க. ஆக இது எல்லாமே கூட்டணி கட்சியில் நடக்கதான். கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக அவரவர்களின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காததுதான் கூட்டணி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், காங்கிரஸ் திமுக என்ன பாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதை பத்தி கேட்கறது இல்ல. இங்க பாஜகன்னு வந்த உடனே கேக்குறோம், அந்தந்த கட்சிகளுக்கு அவரவர்கள் கொள்கை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அவ்வளவுதான். சரி, ஸ்டாலின் அப்போ டாஸ்மாக்கு எதிராக தனியா வீட்டுக்கு முன்னால கொடி பிடிச்சி நின்னாரு, அது என்ன ஆதாயத்துக்காக? காவிரியில மேகதாது அணை கட்ட கூடாது, இப்போ அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க, கட்டக்கூடாதுன்னு உடனே நடைபயணம் போனாரு, அது எந்த ஆதாயத்திற்காக? அதே மாதிரி டாஸ்மாக் வேணாம், கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்த உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம், இன்னைக்கு ஓடி போறாங்களே, மூடிடுவோம் என்றவர்கள் பத்திரிகை சகோதரர்களை பார்த்தவுடன் ஓடி போகிறார்களே, அது எதுக்கு? இதெல்லாம் அரசியலே இல்லையா? நீட்ல நீங்க என்ன அரசியல் செய்தீங்க, உங்க அரசியல் இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கும்பொழுது அரசியல் செய்வீர்கள். இது அரசியலில் அவசியம். ஒரு எதிர்கட்சி ஒரு கண்டன குரலை கூட கொடுக்க கூடாதுன்னு, அதுவும் பாஜக கண்டன குரலை எழுப்பும் பொழுது பெண்கள் உட்பட எல்லாரையும் கைது செய்து 10 மணி வரைக்கும் உள்ள வச்சுக்கிட்டு, இது என்ன கொடுமைன்னு நான் கேட்கிறேன். ஆக எதிர்த்து குரல் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அனுமதி கிடைக்கல. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடக்குமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு அவங்களே ஒரு இளவரசரை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு பாராளுமன்றத்தில், இதுவே ஜனநாயக படுகொலை. நீங்களா ஒருவருக்கு முடிசூட்டி வச்சிடறீங்க? எந்த விதத்தில் உதயநிதி பெயர் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நான் கேள்வி கேட்கிறேன். தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிறார்கள், இதற்காக தான் வாக்களித்தார்களா? அப்ப எந்த விதத்தில் அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட்டணி தானே முக்கியம், மக்களோட பிரச்சனை முக்கியம் இல்ல இல்ல. இதுவே பாராபட்சம் தானே, நாங்க சொல்லல, மக்களே சொல்கிறாங்க. ஆக இந்த பாராபட்சம் ஏன்னு நான் கேக்குறேன். அதே மாதிரிதான் இங்க நம்ம துணை சபாநாயகரை எங்குமே கொடுக்க மாட்டோம். இவங்க காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற, எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற, எந்த இடத்துலயும் துணை சபாநாயகர் எதிர்கட்சிக்கு கொடுக்கல. ஆனா பாராளுமன்றத்தில் அதை கேட்பாங்க.
இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை நாட்கள் சுமூகமாக ஒரு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது வேண்டுமென்றே குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். அதுல அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஆக இப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்று உண்மையிலே இந்த நாடு பலனடைய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் கரங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது. ஆமா, அடுத்த தலைமுறை சிந்திச்சுட்டாங்கல்ல, உதயநிதியை சிந்திச்சாச்சப்பா, அதான் அடுத்த தலைமுறை. அப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறை இன்பம் மீதியா பேரு, அதுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிப்பாங்க. சோ அதுதான் அவங்க ஓபனா ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஒழிச்சிட்டாங்க. அவங்க தலைமுறை அதுதான். காலிஸ்தான பத்தி எல்லாம் இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்கன்னா அந்த நாடு எங்க போய் கொண்டிருக்கிறது?